கொஞ்சம் போகும்போது இந்த மாவையும் கொடுத்து விடலாம் பத்தியா அதான் ஆட்டிட்டு இருக்கேன் அப்படியா என்னது சமைச்சிருக்கேன் சாம்பாரும் கொஞ்சம் இறச்சி எடுத்துருக்கேன் வேற என்ன பாயாசம் வைக்கணும் சரி சரி மௌலி எங்களுக்கு அப்பா பட்டு பாவடே தைக்க கொடுத்துருந்தா பத்துக்க அதான் வாங்க போயிருக்கா சரிக்கா நான் இப்ப போயிட்டு வரேன் மதி நில்லு மதி நீ விருந்துக்கும் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு சாப்பிட வா அந்த ரெண்டும் தூங்கிட்டுலாக்க இருக்கு அந்த பிள்ளைகள் எழுப்பிடுறது ரொம்ப கஷ்டம் நான் பரவ வரேன்னு அதெல்லாம் வருவாபட்டி நீ சசியும் குமாரியும் சீக்கிரம் களை போட்டுட்டு வாங்க வந்து எனக்கு ஒத்தாசையா நில்லு அனிதா கிளம்பிட்டாலும் கேப்போம் போங்க நீங்க வந்து எடுங்க ஹலோ அம்மா சொல்லுங்க அனிதாம்மா எல்லாரும் கிளம்பிட்டாப்ல இல்லமா என்ன கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் சரிம்மா சீக்கிரம் வாங்கனே எடி வரும்போது நீ ஒரு பட்டு சாரி உடுத்துட்டு வானே எல்லா நகையும் போட்டுட்டு வா மறந்துறாத அம்மா நகையெல்லாம் எதுக்குமா சும்மா ஒரு சுடிதார் போட்டுட்டு சிம்பிளா வாரே சொன்னா கேக்கணும் சசிவி அம்மால விருந்துக்கு வாரா அவ எல்லாத்தையும் கவனிப்பா பாத்துக்க ஊர் ஃபுல்லா வர சொல்லுவா நீ எல்லா நகையும் போட்டுட்டு வரணும்னே சரிம்மா சரி மறுமொழி நல்ல கிட்டப்பா கெளப்பிட்டு வானே அம்மா நான் வேணா கோட்டு போட்டு வர சொல்லிட்டே ஆ கோட்டு போட்டு வர சொல்லிட்டே மக்களே மறுமொழிக்கு ரொம்ப அழகா இருக்கும் அம்மா ஆனா ஒரு சும்மா ஒரு பேன்சிக்கு சொன்னேன் அது எப்பவும் போல தான் வருவாங்க நல்ல புள்ளலா சொன்னா கேக்கணும் மக்களே அடித்தானா அடுப்புல ஏதோ வச்சிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் கரி இதுபேரு நாச்சிரி போன வாக்கி இனி பார்த்துவாங்கனே ஆ சரிம்மா எப்போ என்ன வெக்கடிக்கு மக்களே கெளம்பிட்டியா ஆமாமா சரி சரி நீ முன்னூறு ரூபாய் உலங்க அமைதி உட்கார்னு இப்ப அக்கா வந்துருவா மதி பிள்ளைகள் வரலையா வருவாவக்கா இப்பதான் ரெண்டு பேரும் குளிக்க போயிருக்காவ சரி சரி ஏடி மௌலி நீ குளிச்சியா அம்மா நான் முண்டானத்து குளிச்சேன்ல சுமதி அடுத்த வீட்ல இருந்து வந்தாச்சு வாங்க அண்ணி அண்ணி வாங்க எல்லாரும் வாங்க மறுமணி வாங்க உள்ள இருங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் இல்ல நீ இப்ப வேண்டாம் வரும்போது காஃபி தான் குடிச்சிட்டு வந்தமா வயிறு ஃபுல்லா இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க குடிக்கும் இப்ப சாப்பிடுவோம் பத்தியா என்ன அண்ணி நீங்க கொஞ்சம் பேருக்கு குடிங்க இருக்கட்டே நீ போகாத அம்மா நீங்க எல்லா வேலையும் தனியா செஞ்சிட்டீல இல்ல நீ மதி எனக்கு ஒத்தாசியா பக்கத்துல நின்னாளா அத எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அம்மா தங்கச்சி எங்க அந்த பிள்ளை கோவப்பட்டுட்டு ரூம புடிட்டு உள்ள போய் இருக்கா யாமா என்னாச்சு இன்னைக்கு காலையில அவட்ட என்ன குளிச்சியன்னு கேட்டேன் மாம்டி அதுக்கு அவ கோவப்பட்டுட்டு நீ எப்படி சசி அம்மா முன்னாடி என்ன குளிச்சியான்னு கேட்கலாம் அவ அம்மா அத சசி கிட்ட சொல்லுவாவ அப்படி சொல்லி இப்ப கோவப்பட்டு ஏமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தே மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு என்னங்க ஆல்பம் பாப்பமா சரி பாப்போம் வேற டைம் பாஸ்க்கு என்னது இருக்கு என்னங்க நீங்க அவள எடுத்துட்டு வர நான் சொன்னா போக மாட்டான் மௌலி ஆல்பம் எடுத்துட்டு வாமா சரியா போறேன் நீங்க சொல்லிதான் போறேனே வேற எங்க கிரிக்கின்னு சொல்லி நான் போகல சரி சரி போய் எடுத்துட்டு

டாவலா ஓமல கை போடலன்னு சொல்லி நீ முஞ்சி பிதிறி பிட்றகா அடிடா சடங்க போட்டா ஆமா இடி ஏன் சடங்காப்பு குமார் கை குலந்தேனே ஆமா இவ்ளோundur இருக்கான் பாரு இடி சத்தியமா அப்படி முஞ்சி வச்சிருக்கா நம்ம ஏ தம்பி தூக்கிட்டேன்னு சொல்லி பராம பிடிக்கா பேரு இது நம்ம ஊர் மண்டபம் தான Oh, <laughs>